ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு சாக்லேட் கேக் ரெசிப்பி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெளியில் அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக கடாயிலையே செஞ்சிடலாம் அதே சமயத்தில் நம்ம செய்கிறோங்கும் நமக்கு எப்படி டிசைன் வேணுமோ அது போல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் நான் விப்பிங் க்ரீம் வச்சு தான் இந்த கேக் செஞ்சுருக்கேன் வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நாலு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்திக்கலாம் மஞ்சக்கரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம் இந்த நாள் முட்டை கருவை எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும் கையை வச்சு பீட் பண்ணலாம் ஆனால் கை ரொம்ப வலிக்கும் எக் பீட்டர் வச்சே கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பக்கம் பீட் பண்ணணும் அப்போ தான் நல்ல ஒரு ப்ளஃபினஸ் கொடுக்கும் முட்டை பீட் பண்ண பீட் பண்ண நல்ல ப்ளஃஃபினஸ் வரும் இந்த ஸ்டேஜில் முக்கால் கப் ஐசிங் சுகர் சேர்த்திக்கலாம் நீங்கள் ஐசிங் சுகர் சேர்த்தாமல் சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துறீங்க அப்படின்னா பொடிச்ச சர்க்கரை சேர்த்தும் போதே கால் கப் கார்ன்ஃப்ஃபிளார் மாவும் சேர்த்திக்கோங்க ஏன்னா ஐசிங் சுகரில் கார்ன்ஃப்ளார் மாவும் போட்டிருப்பாங்க ஐசிங் சுகர் எல்லாமே சேர்த்திட்டு நல்லா ப்ளஃபினஸாக வர வரைக்கும் நல்லா இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெள்ளைக்கரும் எந்த அளவுக்கு நல்ல ப்ளஃஃபினஸாக க்ரீமியாக வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் முட்டையோட மஞ்சள் சேர்த்து சேர்த்தி இது ரெண்டுத்தையுமே ஒட்டுக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணால் போதும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரணும் இது நல்ல க்ரீமியாக இருந்தால் தான் நம்ம கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்குன்னு இனி இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஏற்றிடலாம் ஜலடையில் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் மைதாவை நல்லா ஜளிச்சு போட்டுடுவோம் அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் இதையும் ஜலிச்சு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா முட்டை சேர்த்திருக்கிறதுனால வாசனை வராமல் இருக்கணும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் இது கூடவே கால் கப் வாசனை இல்லாத எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கிறேன் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கி காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு ஸ்பேட்லா வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் இப்போவே எக் பீட்டர் வச்சு பீட் பண்ணோம் அப்படின்னா பவுட்ரு பவுடராக தெறிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நான் நல்லா இது போல் கலந்துட்டுட்டு இதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துடுறதுக்காக வேண்டி எக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா கலந்துட்டுக்க போகிறேன் அப்போ தான் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா மேர்ஜ் ஆகிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டினியூஸாக இது போல் பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது ஏன்னா நம்ம இன்னும் பால் சேர்த்தலை இதை நல்லா இது போல் பீட் பண்ணிவிட்டு அரை கப் காய்ச்சி ஆரின பாலை ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது ஃப்ரீசர்லேருந்து இல்லை இருந்து டைரெக்டாக எடுத்து சேர்த்தாதீங்க கேக்கோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம் நல்லா அடி கனமான கடாயில் வச்சுட்டு ஏற்கனவே யூஸ் பண்ண நான் போட்டுட்டு கேக்கோட பாத்திரத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக இது போல் ரிங் ஒன்று வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும் கேக் பேட்டரை நல்லா ஒரு முறை கலந்துட்டுலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பேட்டர் இருக்குது நான் இன்றைக்கி ஒரு கிலோவோட ஓட கேக்கட்டுன்னு எடுத்திருக்கேன் கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் ரெடி பண்ணியிருக்கிற பேட்டரை ஊற்றி விட்டுட்டு இதை நல்லா டேப்பர் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கடாயும் நல்லா சூடாகிருக்கு இதில் கேக் டின் வச்சுட்டு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் மிதமான சூட்லேயே இனி கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம் எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு கத்தியை கேக்கோட நடுவில் விட்டு பார்த்தேன் கத்தி பாருங்கள் நல்லா கிளியராக வந்திருக்கு ஸோ கேக் கரெக்டாக பேக் ஆயிருக்கு வெளியில் எடுத்தும் வச்சாச்சு கேக் கொஞ்சமாக ஆறின உடனே டீமோல்ட் பண்ணிடலாம் பட்டர் பேப்பர் போட்டிருக்கறனால ரொம்ப ஈஸியாகவே டிமோல்ட் ஆகிட்டு வந்துடும் பட்டர் பேப்பரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை திருப்பி வச்சுருவோம் கேக் நல்லா முழுமையாக ஆற விட்டுடலாம் கேக் நல்லா முழுமையாக அப்புறமா கத்தி வச்சு நான் மேல் போர்ஷன் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி சமம் பண்ணி எடுத்துகிட்டு இதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இன்னொரு பவுலில் ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன் விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணணும் ஏற்கனவே விப்பிங் க்ரீம் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் ஒரு கப் விப்பிங் க்ரீமுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அரை கப் ஐசிங் சுகரும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டினியூஸாக க்ரீமை பீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமோட சில்னஸ் போயிடும் அதனால் ஃப்ரீசரில் இருந்து ஐஸ் கட்டி நல்லா பவுல் எடுத்து வச்சுட்டு அதே கீழே வச்சு நான் அதுக்கு மேலே க்ரீமை வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன் இது போல் செய்யும் போது மிஷினோடய ஹீட்னால் க்ரீம் வந்து உருகாமல் இருக்கும் கீழே ஐஸ் கட்டி இருக்கும்போது விப்பிங் க்ரீம் சீக்கிரமாகவே ஸ்டிஃப் பீக்ஸ் வரும் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் வெணிலாசின்ஸ் மட்டும் போட்டுட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஐஸ் க்யூப்ஸ் கீழே வைக்க மறந்துடாதீங்க எப்போவுமே ஐஸ் க்யூப்ஸ் வச்சு பீட் பண்ணுங்கள் அப்போ சீக்கிரமாகவே நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும் எக் பீட்ரு இது போல் வெளியில் எடுக்கும் போது க்ரீம் நல்லா திக்காக இருக்கணும் அதே போல் க்ரீம் வந்து குச்சி மாதிரி நின்றுச்சு அப்படின்னா அது அப்படியே நிற்கணும் அதுதான் கரெக்டாக நம்ம பீட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் கேக்கோட ரோலிங் ட்ரே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பிளேட் தான் போட்டிருக்கேன் கேக் பிளேட்டெல்லாம் நான் எடுக்கலை இந்த பிளேட்டுக்கு மேலேயே கேக்கோட கீழ் பீஸை நான் வச்சுக்க போகிறேன் இந்த பீஸுக்கு மேலே சுகர் சிரப்பை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அரை கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இந்த சுகர் சிரப்பை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம சுகர் சிரப் போடுறோமோ அந்த அளவுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் கேக்கோட ஸ்பாஞ்சு நல்லாவே ஈரமாகிற அளவுக்கு சுகர் சிரப் போட்டுட்டு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக நான் சாக்லேட்டை இது போல் சொருவி விட்ருக்கேன் நம்மளோட சாய்ஸ் தான் நீங்கள் சாக்லேட் சொருவி விடுறதுக்கு பதிலாக செரீஸோட சிரப் மாதிரி விட்டுட்டு செரீஸை கூட நீங்கள் மேலே ஒட்ட வச்சுக்கலாம் சாக்லேட் ஷேவிங்ஸ்க்கு மேலே நான் ரெண்டாவது பீஸை வச்சுட்டு அதையுமே நல்லா சுகர் சிரப்பில் நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன் நல்ல ஈரப்பதமாக இருக்கணும் அப்போ தான் இந்த கேக்கோட பேஸு அப்படி வாயிலில் நம்ம கடிச்சாவே கரையிறது போல் இருக்கும் இதுக்கு மேலே நல்லாவே க்ரீம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் ஷேவிங்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃபஸ்ட் பீஸை போட்டுட்டு திரும்பி அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி க்ரீமை யூஸ் பண்ணி கேக்கை ஃபுல்லாகவுமே க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவுமே ஃபாஸ்ட் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியும் கேக்கை ஃபுல்லாக நல்லா க்ரீமை வச்சு மூடி விட்டுட்டு திரும்பவும் மேலே சாக்லேட்டை நான் ஷேவிங்ஸ் போல் நல்லா துறவின மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் சைட்லேயுமே போட்டு வச்சுக்கிட்டேன் மேலேயுமே நல்லா கோன் வச்சு டிசைன் பண்ணிட்டேன் டிசைனுக்காக சுகர் கிறிஸ்டல்ஸ் கலர் கலராக கிடைக்கும் அதை வந்து போட்டுவிட்டேன் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணியும் எடுத்தாச்சு இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு வீட்லேயே நம்ம இந்த அளவுக்கு கேக் செய்யும் போது ரொம்ப குறைஞ்ச செலவுலே செஞ்சிடலாம் வெளியில ரொம்ப அதிகம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு க்ரீமுமே நல்ல பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக க்ரீம் நிற்கிதுன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு சொல்லலாம் ரெ வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இது போலவே கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்